இது வந்து புஃபே சிஸ்டத்துல வந்து ஐடி போடுறாங்க. ஸோ இது வந்து அன்லிமிட், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட் ஆகிக்கும் பீஸா நிறைய. வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் ரிசா ஹோட்டல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கோல் ஃபேஸ் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். கோல் ஃபேஸ் ஹோட்டலில் வந்து ரீசனாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து போயிட்டு வந்து ஹைட்டி ஸ்பெஷல் வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஷங்கிரிலா வந்து ஹைட்டி ட்ரை பண்ணால் உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதே போல் கோல் ஃபேஸ் ஹோட்டலில் வந்து ஹைட்டி வந்து அது வந்து அன்லிமிட்டில் கொடுக்குறாங்க. ஸோ புஃபே சிஸ்டம் தான் வந்து இங்கே கொடுக்குறாங்க. அந்த தான் நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இந்த கோல் ஃபேஸ் ஹோட்டலை வந்து தெரியாத ஆக்கள் இருக்காது. ஏன்னா ஸ்ரீலங்காவிலே வந்து ஃபைவ் ஸ்டார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது பில் பண்ண வந்து இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வந்து கோல் ஃபேஸ் ஹோட்டல் தான். ஸோ எல்லாருக்குமே அந்த ஹோட்டல் தெரிஞ்சிருக்கும். அந்த ஹைட்டி பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து புஃபே சிஸ்டத்தில் வந்து ஹைட்டி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அன்லிமிட், நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். ஸோ நம்ம ரெடியாகிட்டு சாப்பிடுவோம், வாங்க வீடியோவில். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இடம் தான் வந்து கொழும்பு கோல் ஃபேஸ் ஹோட்டலில் ஹைட்டியில் வந்துக்கிறோம். ஸோ ஹைட்டிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி வரணுமெண்டா ஏலியாவே நீங்கள் புக் பண்ணணும். ஸோ வீக்கெண்ட்ஸில் வீக் டேஸில் வந்து செவன் டேஸ்லேயும் வந்து அவங்க ஹைட்டி வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வீக்கெண்ட்ஸில் வரணுமெண்டா ஏலியா வந்து ஒரு நாளைக்கு முதலே ஏலியா புக் பண்ணிடணும். ஸோ வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஸாக க்ரௌட் ஒன்று ஈக்காது, ஸோ நார்மலாக தேங்கிக்கும். ஸோ நீங்கள் வந்து பெட்டர் வந்து ஏலியா புக் பண்ணிட்டு போகிறது தான் அவங்களுக்கு பெட்டர். ஸ்ரீலங்காவில் ஹைட்டியை பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டியான ஹைட்டி இருக்குது. ஒன்று வந்து ஹைட்டி டவர்னு சொல்லுவாங்க, அடுத்து ஹைட்டி புஃபேன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கோல் ஃபேஸ் ஹோட்டலில் ரீசெண்டாக கொடுத்துட்டு இருக்கிற வந்து ஹைட்டி புஃபே தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து அன்லிமிட் பேக்கேஜில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு ஹைட்டி டவர் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஹைட்டி டவர் ரொம்ப பிடிக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிளேட் பிளேட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்கக்குள்ளேயே ஒரு லுக் உண்டிக்கும். ஸோ ஹைட்டி புஃபேயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் தான் சேவ் பண்ணணும். ஸோ இது அவங்களே சேவ் பண்ணணும். ஸோ ஈஸியான வே ஆகிக்கும், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இவங்களோட புஃபே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஆகிக்கட்டும், லஞ்ச் ஆகிக்கட்டும், டின்னர் ஆகிக்கட்டும், எல்லாமே வந்து டிஃபரெண்டால தான் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அவுட்டோரில் வந்து இந்த ஹைட்டியை எடுத்துக்கொள்ளணும்னா நீங்கள் அவங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அவுட்டோரில் வந்து செட் பண்ணி தருவாங்க. அந்த ஒரு வசதியை வந்து அவங்க செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ நாங்கள் புஃபேக்கு என்ட்ரு ஆனதோடு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்ட் ஃபோலே வந்து டெசர்ட் ஐட்டம் வச்சுருக்காங்க, ரொம்பவே அழகாக இருந்துச்சு, அது மேலே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ என்னென்ன வச்சுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சீஸ் கேக் வச்சுருந்தாங்க, ப்ரௌனிஸ் வச்சுருந்தாங்க, ஸ்வீட் டார்ட் வச்சுருந்தாங்க, மேங்கோ மூஸ், சாக்லேட் மூஸ் வந்து வெரைட்டியான திங்ஸ் வச்சுருந்தாங்க. ஹைட்டி புஃபேயில் ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் வந்து டெசர்ட் ஐட்டம். டெசர்ட் ஐட்டம்லேயும் வந்து ஜாம்ஸ் வச்சுருந்தாங்க, அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சேவரிஸ் ஐட்டத்தை பார்த்தோம்னா சின்ன சின்ன பேகர், சாண்ட்விச், கட்லட், சமோசா, பாஃபன்னு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றை வந்து நான் இப்போ டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இவங்களோட புஃபே சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டை தராங்க. அடுத்து இவங்களோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேர்த்தியாக தான் இருந்துச்சு. இப்போ பர்சன் 2400 தான் வந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து உங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம். கட்டாயம் வந்து ஒரு வேர்த்தான ஒரு பிளேஸை வாங்கிக்கும் இந்த ஹைட்டி கோல் ஃபேஸ் ஹோட்டல். ஸோ நம்ம ஐஸ் கோஃபியை ட்ரை பண்ணுவோம். இன்னொரு ட்ரிங்க் இன்றைக்கி அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வெளியே அவன் நாட்கள் பீஸாலாம் திரும்பி முடிச்சுட்டாங்க பாருங்க. ஒன்று ரெண்டு பீஸா தான் இருக்கு, ஆனால் பீஸாலாம் முடிச்சு ஒரு 2 பீஸ் எடுத்து என்ன புதுசாக போட்டுக்கிறாங்க. வெஜிடபிள் குயிச்சி வந்து அதையும் ட்ரை பண்ணி பார்ப்பேன் வருதுங்க. ஓகே, வெஜிடபிள் குயிச்சி சாப்பிடுங்க. Fish, Chinese roll, roll, a little bit of spring roll. சாப்பாடு இன்னும் ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோத்தையும் நின்று முடிக்க.
வெஜிடபிள் சமோசா. மினி ஃபிஷ் பன் எடுத்தால் நாங்கள் பிச்சு சாப்பிட போகிறோம். ஸோ அப்படிதான் வந்து கைஸ் நம்ம ஃபைனலாக வந்து நமக்கு சாப்பாடு வந்து எடுத்தாச்சு. இப்போ பிளேட்டில் வந்து சாப்பாடு வந்து வெயிட் பண்ணிட்டுருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற சாப்பிட, ஸோ ஃபஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்பைசி ஃபுட் சாப்பிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 25 varieties இருக்குது. ஸோ நம்ம 25 varieties நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஸ்ட்ராபெரி ரெண்டு ஜூஸ் தந்துக்கிறாங்க. ஸோ நம்ம காஃபி வேணாலும் காஃபி இருக்குது, டீ வேணாலும் டீ இருக்குது, பிளாக் டீ வேணாலும் பிளாக் டீ இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ண போகிற வந்துட்டு ஸ்பைசி ஃபுட், அது கூட வந்து டெசர்ட் எடுத்துக்கணும். டெசர்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து சாக்லேட்ஸ், அடுத்து வந்துட்டு புட்டிங், அது சாக்லேட்ஸ், பிஸ்கெட் கேவ் பண்ணுறது, மேங்கோ ஃப்ரூட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் ஃப்ரூட் ஜாம், ஸ்பெஷலாக தந்துக்கிறாங்க ஸ்பெஷல் ஃப்ரூட் ஜாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஜேம்ஸ் இருக்குது. இது வந்து ஜேமில் வந்து ஸ்ட்ராபெரி ஜேம், வெனிலா, அடுத்து வந்து பட்டர் ரெண்டு தந்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்மா இருக்குது. இது நார்மல் ஸ்டோன், அடுத்து ரைசிங் ஸ்டோன் சொல்லுவாங்க இதை பேர் வந்து. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பைஸியில் வந்து இது ஃபிஷ் பன், வெஜிடபிள் சமோசா, கட்லெட், இதான் வந்து இந்த பீஸா. இங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பீஸா. ஸோ அதே இந்த ஐட்டத்தை வந்து நான் எங்கேயும் கண்டதில்லை. இதை வந்து வெஜிடபிள் குயிச்சின்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு வந்து புட்டிங் மாதிரி. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி டேஸ்ட் இருக்கு. புட்டிங்னா அதாவது ஸ்வீட் இல்லாமல் வைக்கிற புட்டிங் மாதிரி வச்சுக்கிறாங்க. அது பேர் வந்து வெஜிடபிள் குயிச்சின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பப்படம் வச்சிக்கிறாங்க. அடுத்தது துணா, இதில் வந்து துணா ஃபிஷ் வச்சு உள்ளுவோம். இது குட்டி பேக்கர் ஒன்று வச்சுக்கிறாங்க. அதில் சாண்ட்விச் மாதிரி இடம் வந்து சலாத் போட்டிக்கிறாங்க, அதில் மிக்ஸ் போட்டிக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து 25 varieties இருக்குது. அவங்க வந்து எல்லாம் வச்சிக்கிறாங்க, முடிய முடிய அதை வந்து அவங்க ஃபுல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதில் சாப்பிட்டு இன்னும் வேணுமென்றாலும் நம்ம எடுத்துக்கொள்ளும். ஸோ அதுதான் வந்து கோல் ஃபேஸ் ஹோட்டலில் அன்லிமிட் கொடுக்குறாங்க. ஸோ இதே போல் வந்து கலதாரிய ஹோட்டல் ஹில்டனில் வந்து ரமதா எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணுவோம், கட்டாயம் ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு நாங்கள் இதே போல் இன்னும் பல பல வீடியோ தரும். ஸோ நம்ம சேனலில் வந்து இவ்வளோ காலம் வந்து ட்ராவல் வீடியோ தான் செஞ்சுட்டுருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம சங்கிரிலாவில் வந்து ஒரு ஹைட்டி ஒன்று ட்ரை பண்ணோம். ஸோ கிளம்புல வந்து விக்கிரத்தால் வந்து ஃபுல்லாக வந்து ஹைட்டி ட்ரை பண்ணலாம், இது ஒரு ஃபுட் வீலப் செய்கிற மாதிரி ஒரு பிளான் வந்துருக்குது. ஸோ இனி வரும் காலங்களில் வந்து நம்ம சேனலில் வந்து ஹைட்டி நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே போல் வெரைட்டி வெரைட்டியான திங்ஸ், சாப்பாடு, எங்கெங்கே நியூலியா ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, அங்கே எல்லாமே நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதிய ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஒட்டி ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கைஸ். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ஈட் நவ். புஃபேல பார்த்தீங்கன்னா பீஸா ரோலை வந்து பீஸாவே காணலைங்க. பார்த்தோம்னா எல்லாருமே வந்து பீஸாவை சாப்பிட்டாங்க. ஸோ நான் சாப்பிட்ட பீஸா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஸ்பைஸியாகவும் இருந்துச்சு. வெஜிடபிள் குயிச்சின்னு ஒரு ஃபுட் இருந்துச்சு, அது வந்து அந்த அளவுக்கு வேர்த்து இல்லை. ஸோ அது வந்து நீ போனால் எடுத்து ட்ரை பண்ணிட்டே வானா வந்து புட்டிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ மொச்ச சாப்பாடு வந்து அதில் வந்து சிக்கன் ரோல், வெஜிடபிள் ரோல், சமோசா, கட்லெட், சீஸ் கட்லெட் வந்து வெரைட்டியாக இருந்துச்சு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நார்மலாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஃபிஷ் பன் இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் நிற்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் நோங்கறி, இது வந்து ஹலால் ஃபுட் தான். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க இது பூவா ஹலால் ஃபுட்டா, இது அந்தளவுக்கு வேர்த்தி அறிக்குதா. ஸோ இது ஹலால் ஃபுட் தான், ரொம்பவே வேர்த்தி அறிக்குது. ஸோ நீங்களும் வந்து கோபேஸ் ஹோட்டலில் வந்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணாமல் வந்து இந்த இடத்த வந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு செட்டப்பில் தான் இருக்குது. இங்கே ஏன் வரணுன்னா ஒரே ஒரு ரீசன் வந்து இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது இந்த வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்டை வச்சுட்டு நான் நினைக்கிறேன் இந்த ஹைட்டியை வந்து சாப்பிட்றது ரொம்ப அழகாக இருக்குது. ஃபேஸ் ஹோட்டலில் வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த வியூ பாயிண்ட் சன்செட் தான் வருவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. ஸோ சன்செட் மறைஞ்சிது. ஸோ அங்கே நாங்கள் ஏழிய வரத்தில் வந்து ஒரு போத்தடிக்கணும்.
ஸோ அந்த ஹை டீ ஸ்டார்ட் பண்ண டைமை பார்த்தீங்கன்னா 4 to 6 o'clock அந்த டைமில் தான் ஹை டீ ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் 6 o'clock வரக்காட்டில் வந்து இந்த ஹை டீ கார் இடத்துல அந்த 38 இடத்துல வந்து நம்ம நிற்கலும். இதே போல் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து கொடுக்குறாங்க. இங்கே தான் மெயினாக ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் மம்போ இருக்குது, அடுத்து வந்து ஃபயர் பீச் இருக்குது, அதனால் சில் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸ் ஆகிக்கிறதுக்கு இடம் அமைக்குது. ஸோ இந்த இடம் வந்து 4 to 6 o'clock வரக்காட்டில் நீங்கள் ஹை டீ யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்கனாலும் அதுக்குரிய ஆஃபர் வந்து இந்த ஹோட்டலில் வந்து ரீசெண்டாக போயிட்டுருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் அடுத்த சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ லெட்ஸ் போன ஈட் என்ஜாய், கம் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, என்ஜாய் யுவர் மீல்ஸ் அண்ட் என்ஜாய் யுவர் டே. டேக் கேர், பை.